இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேற லெவலான 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்மே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க மொபைல்ல இந்த 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருந்தா போதும், உங்க மொபைலே சும்மா வேற லெவல்ல மாத்திரும். அந்த மாதிரி ஒரு 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ளார போய் அந்த என்னென்ன ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வால்பேப்பர்ல சும்மா வேற லெவல்ல உங்க மொபைல மாத்தலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வால்பேப்பர் இருக்குது, வால்பேப்பர் ஆப். இந்த வால்பேப்பரோட ஆப் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூயிடுங்கிற இந்த ஆப் தான். இந்த ஆப்ல நீங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க வால்பேப்பர் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, பிளாங்கா இருக்கும். இதுல நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் பொடி தூக்குற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க தொடர இடம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லா மாறிக்கிட்டே வரும். இது மூலமா பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும் உங்க மொபைல. நீங்க எங்கிட்ட எல்லாம் நீங்க வந்து கையை டச் பண்றீங்களோ மொபைல்ல, அந்த பக்கம் எல்லாமே தேவையான கலர் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் வால்பேப்பருக்கு வந்து எந்தெந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணால் எந்தெந்த எஃபெக்டில் வந்து லைட்டு க்ளோ ஆகணும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தந்திருக்காங்க. அதோட விஸ்காசிட்டி, ரேடியஸ் டைமு, அது மட்டும் இல்லாமல் நிறைய இது பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ இதில் வந்து அது வந்து க்ளோ ஆகணும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதை வந்து வால்பேப்பராக செட் பண்ணிக்க முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கலரில் கூட எரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டு மாதிரி ஒரு லைன் தந்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இது வந்து செட் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர் அட் ஹோம் ஸ்க்ரீன் இல்லைன்னா லாக் ஸ்க்ரீன் ரெண்டுத்துலையுமே கேட்டிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எதில் தேவைப்படுதோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்கள் வால்பேப்பர் வந்து அப்படியே மாறிடும். இது மூலமாக நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களா, கிளிக் பண்ணுற இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கலராக இருக்கும், பிளாக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி யூசேஜும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் குறையாது. ரொம்ப ஒரு சூப்பரான வால்பேப்பர் ஆப்பு, மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் தேடாக இருக்க அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லேப். நிறையா பேத்துக்கு வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் டிபிலேயோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் எதில் நீங்கள் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணணும் கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலான ஒரு போட்டோவை அப்லோட் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோ போட்டோவை வந்து நீங்க அப்லோட் பண்றதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. உங்க சாதாரண போட்டோவை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே கிளிக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான போட்டோவை வந்து இந்த ஆப் வந்து மாத்தி தந்துடும். இதுக்கு வந்து நீங்க வந்து உட்காந்து ரொம்ப நேரம் எடிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே கிளிக்ல வந்து நீங்க வந்து மாத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போட்டோவா. இது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ லேப்னு போய் நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே அந்த அப்ளிகேஷன் குள்ளார போங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறையா வந்து நிறையா தீம் தந்திருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த தீம் பிடிக்குதோ அந்த தீம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் வரும், க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபோட்டோ பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்ட்டூன் இமேஜஸும் வந்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எந்த தீம் வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோ எல்லாமே வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அலோ கேட்கும். அலோ தந்துக்கோங்க. அலோ தந்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோ எல்லாமே வந்து காமிக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து சும்மா வேறு லெவலில் மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த போட்டோ வந்து ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராசஸிங் எடுக்கும். ப்ராசஸிங் எடுத்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த போட்டோவை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு போட்டோ வந்து மாத்திரும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்ல வந்து உங்களால் மாற்றிக்க முடியும். இது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப எடிட் பண்ணவே தேவையில்ல. ஒரு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்ல உங்க போட்டோ வந்து வேற லெவலான போட்டோவா வந்து மாத்திரலாம். மறக்காம இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கீபோர்ட். நீங்கள் சாதாரணமாக ஒரு கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, கூகுளோட கீபோர்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கீபோர்டுன்னு இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலான ஒரு கீபோர்டு. உங்கள் சாதாரண ஒரு கீபோர்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு கீபோர்டை யூஸ் பண்ணுறதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கீபோர்டில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பீங்க, அந்த மாதிரி இல்லாமல் நிறையா ஃபோன்ஸ் கிட்டத்தட்ட
20 ஃபோன்ஸ் கிட்ட வந்து இந்த கீபோர்ட்லேயே தந்திருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோன்ஸை மட்டும் மாற்றிக்கோங்க. ஃபோன்ஸை மாற்றிட்டு இதில் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலான ஃபோன்ஸ்லாம் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டோட சவுண்ட் எஃபெக்ட், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க மோஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தந்திருக்காங்க. மறக்காமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி கீபோர்டை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரைஸுங்கிற இந்த ஆப் தான். நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் இருக்கும், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா கலர் ஃபோட்டோவாக ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ல வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நிறைய ஆப்பெல்லாம் ஏற்ற தேவையில்ல, நிறைய நேரம் உட்காந்து எடிட் பண்ணவும் தேவையில்ல. உங்கள்கிட்ட இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ல கலர் ஃபோட்டோவை மாற்றி தந்துடும். ஆனால் அதில் இருக்க ட்ரெஸ் கலர் அதே சேம் கலர் வருமா அப்படின்னு சொன்னால் வராது. நீங்கள் அதாவே ஒரு கலர் போட்டு தரும். ஆனா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு போட்டோவை சூஸ் பண்ண சொல்லுவோம், அந்த போட்டோவை நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. எந்த போட்டோவை வந்து நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் போட்டோவா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோ வந்து சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணோடனே பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ பாத்தீங்கன்னா அப்படியே கலர் போட்டோவா மாத்தி தந்துடும். இது மூலமா உங்க வீட்டுல இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கலர் போட்டோவா மாத்திக்கலாம். அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி.